தமிழ்ல இருக்கிற நுட்பம் என்னவென்று கேட்டால், நான் சொன்னேனே இந்த மனு தர்மத்தை நம்முடைய வாழ்க்கை நடைமுறைக்கு பொருத்தமாக ஆக்கி தந்ததுதான் திருவள்ளுவர் செய்த வேலை. இந்த ஒரு நூல் செய்த வேலையை நான் உங்களுக்கு சுலபமாக சொல்வதால் இவ்வளவு தான். தர்மங்கள் விரிந்து கிடக்கின்றன, இதை ஒரு சமுதாயத்திற்கு சுருக்கி கொடுக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் நினைக்கிறார். எப்படி சுருக்கி கொடுக்கலாம் என்று திட்டம் போடுகிறார். ஒன்றும் சும்மா போகடி போக்கில நாங்க பண்ற மாதிரி பண்ணின ஒரு நூல் இல்ல, ஒவ்வொரு படியும் திட்டமிட்டு செய்த ஒரு நூல். அதை மறந்து போகாது. ஒவ்வொரு வரியிலையும் திருவள்ளுவர் திட்டமிடுகிறார். எப்படி இந்த நூலை செய்தார் என்பது தெரிந்து போனாலே திருவள்ளுவருடைய ஆழம் தெரியும். இந்த உலகத்திலே இறைவனுடைய படைப்பாக நாம் எத்தனையோ பேர் இருக்கிறோம், ஜீவன்கள் எத்தனையோ ஜீவன்கள் இருக்கின்றன. அதிலே மனிதர்களுக்கு தனிச்சிறப்பு உண்டு. அது மனிதர்களானபடியா நாங்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அப்படியல்ல, மனிதனுக்கு தனிச்சிறப்பு உண்டு. என்னவென்று கேட்டால், உயிர்களை ஆறு பகுதிகளாக நம் மூதாதையர்கள் பிரிக்கிறார்கள். ஆறு பகுதிகளாக பிரிக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். ஓரறிவுடையது, ஈரறிவுடையது, மூன்றறிவுடையது, நான்கறிவுடையது, ஐந்தறிவுடையது, ஆறறிவுடையது. ஆறு அறிவு பொருள்களாக இந்த உலகத்தை படைக்கிறார். அது இன்னும் ஓரறிவுள்ள ஜீவன் எல்லாரையும் கேட்டால் தெளிவா சொல்றான், நீ யாரப்பான்னு, நான் ஆறறிவுள்ள மனுஷன் என்றான். இது சொல்லிக்கொள்ள எல்லாருக்கும் தான் ஆசை. இந்த ஆறறிவு என்றால் என்ன என்றே பல பேருக்கு தெரியவில்லை. ஆறறிவு உள்ளவனுக்கு அறிவை பெறுவதற்கு நம் உடம்பிலே சில கருவிகளை கூட்டி இருக்கிறான். நாம் அறிவை உட்கொள்வதற்கு இறைவன் இந்த உடம்பு என்கின்ற ஒன்றை தந்து அதிலே அறிவை பெறுவதற்கு கருவிகளை கூட்டி விட்டிருக்கிறான். அதற்கு கரணம் என்று தமிழ் வடமொழியிலே பெயர். உடம்பை படைத்து அதற்குள்ளே கருவிகள். அதை கம்ப்யூட்டர் படித்தாயா இந்த உலக இறைவனுடைய அற்புதம் தெரிந்துவிடும். நான் ஒன்றும் படிச்சுட்டு சொல்லலை, அறிஞ்சிட்டு சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் தான். இறைவன் படித்த அமைப்பு அதுதான். உடம்பு, உள், உயிர் செயல்பாடு ரெண்டும் இதுதான். கொஞ்சம் விளங்கிட்டால் தத்துவம் முழுவதும் விளங்கிடும். கம்ப்யூட்டர் படிக்கிறவன் தத்துவம் படித்தா அவனுக்கு முழுவதும் விளங்குவார். நான் அதை அந்த அனுபவம் சொல்லுகிறேன். இப்போ இறைவன் இந்த உடம்பை படைத்து அந்த உடம்பின் ஊடாக உயிர் அறிவு வருவதற்கு இந்த உடம்பிலே கருவிகள் கூட்டியிருக்கிறான். அந்த கருவிகள் ஐந்து. என்ன கருவி என்றால், மெய், வாய், கண், மூக்கு, செவி. நான் சொல்றேன், இந்த அஞ்சையும் ஃபுல்லா அடைச்சிருங்க. ஏதாவது ஒரு அறிவாவது நமக்கு வருமா? நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் புத்தினான் அறிவு என்று நினைக்கிறோம். புத்தி சேகரிக்கிற பொருளை தவிர அறிவை கொடுப்பது இந்த ஐந்து கருவிகள் தான். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற ஐந்தின் ஊடாக வருகிற செய்திகள் தான் புத்தியிலே போய் தேங்கி அறிவாகிறது. அப்போ இந்த ஓரறிவு ஈரறிவு என்று எப்படி பிரித்தோம் என்று கேட்டால் வேற ஒன்றும் இல்லை. சில உடம்புகளிலே இந்த அஞ்சிலே ஒரே ஒரு கருவி மட்டும்தான் இருக்கும். அப்படி இருந்தால் அது ஓரறிவு. அது நல்ல நுட்பமா புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் என்றால் நீங்கள் மனிதன் மட்டும் உயிர் என்று நினையாதீர்கள். தாவரங்களும் உயிர்கள் தான். ஓரறிவுள்ள உயிர் எது என்று கேட்டால் தாவரம். தாவரத்துக்கு உடம்பு மட்டும்தான் இருக்கிறது, அதுக்கு மற்ற உறுப்புகள் இல்லை. உடம்பு மட்டும் இருக்கிறது. அதனாலே தாவரத்துக்கு தொடுகை உணர்ச்சி உண்டு. நாங்க சில பேரை மரம் போல என்று சொல்றோமே, சில மரம் நம்மோட கோபிக்கும். இப்படி சொன்ன என்னப்பா மரம் போல நிக்கிறடா, மரம் கோபிக்கும், எனக்கு தொடுகை உணர்ச்சி உண்டு, அவனுக்கு அதுவும் கிடையாது, நீ ஏன் அவனை போய் எனக்கு உதாரணமா சொல்லுகிறேன். சில பேர் அப்படி இருக்கிறான் பாருங்க, தொட்டாலும் விளங்காதவன் இருக்கிறான். பஸ்ஸுக்குள்ள நீங்க ஏறி பாருங்க, தெளிவா தெரியும். தள்ளுங்க தள்ளுங்கடா தள்ளான், இடிச்சு தள்ளினா தான் தள்ளுவான். ஆகவே தொடுகை உணர்ச்சியும் இல்லாதவன் நானே இருக்கிறான். நாங்க முக்கால் அறிவு, காலறிவு, அரை அறிவு எல்லாம் இருக்கு. அவங்க பாவம் பெருந்தன்மையா அதுகள் எல்லாம் கணக்கு பண்ணி. ஓரறிவு ஆக குறைந்த அறிவு ஓரறிவு. என்னென்றால் தொடுகை உணர்ச்சி, புலனுணர்ச்சி. மரத்துக்கு தொடுகை உணர்ச்சி உண்டு, அது நல்லா தெரியவன். நம்மள இருக்கிற சில பல இனங்கள் பாருங்க, சில பேருக்கு ஒரு பழக்கமே இருக்கிறது. ரோட்டுக்கரையா போனா சில பேரை நான் பார்த்துருக்கிறேன், அதுல இருக்கிற எல்லா மரத்திலும் ஒரு இலை புடுங்கி புடுங்கி போட்டுக்கொண்டு போகும். என்ன லூசோ எனக்கு தெரிய. இதுல வேற பக்தியின் பேர்ல கூட இது நடக்கும், இது அநியாயம். நல்லூர்ல கோயில் வீதிக்குள்ள யாழ்ப்பாணத்துள்ள ஒரு மாமரம் இருக்கிறது. குளத்துக்கு பக்கத்திலே உள்ளுக்கு தீர்த்தக்கணிக்கு பக்கத்துல ஒரு மாமரத்தை வச்சுட்டாங்க. ஆரோ ஒருத்தன் சுத்தி கும்பிட்டு வர்ற போது ஒரு நாள் அந்த இலைய புடுங்கினான். ஒரு இலைய புடுங்கி கண்ணில் ஒத்தி அவனுக்கு பக்தியான்.
மாமரத்து இலையை பிடிக்கி கண்ணில் ஒத்தினான், கொஞ்ச தூரம் கொண்டு போனான், கீழே போட்டுட்டு போயிட்டான். இவனை பார்த்தோன்னே அது ஒரு கிரியையா மாறிட்டுது. நான் சொன்னேன் பாருங்க, நல்லது எல்லாத்தையும் கெடுக்கிறாங்கன்னு அங்கதான். அன்றையில இருந்து பாவம் அந்த மாமரம் கை கட்டிய தூரத்திலே பிக்கப்பட்டு போய் தொங்குது. என்ன போட எல்லாருக்கும் முருகனை கும்புறதுல இது ஒரு சம்பிரதாயம், ஒரு இலர் குடுங்குறதுன்றது சம்பிரதாயம். புடுங்கி அதை கொண்டு போய் ஏதாவது உருப்படாத செய்யறாங்க, இங்க புடுங்கி அங்க போட்டுட்டு போயிடுவான். புடுங்காட்டி ஏதோ முருகன் கோவிப்பார்ன்ற மாதிரி ஒரு வருத்தம். மனிதர்களையும் பார்த்துங்க, ஒரு மரத்தை கண்டா சில பேருக்கு ஒரு பலகீனம் பாருங்க. ஒரு இலைய சும்மா இப்படி இருந்தா இப்படி புடுங்கி கொண்டே இருக்கும். பாவி ஒரு வதை செய்கிறாய், அதை புரிந்து கொள். ஜீவகாருண்யம் பேசுகிற பொழுது அந்த எல்லைக்கு பேச வேண்டும். அதனாலே தான் வள்ளலார் சொன்னார், வாடும் பயிரை காணும் போதெல்லாம் பாடினேன். நாம நினைக்கிறோம் தாவரம் தான், இதுல வேற கொஞ்சம் பேருக்கு ரொம்ப துணிவு. நான் பாருங்க வெஜிடேரியன், நான் நான்வெஜிடேரியன். நாங்கள் அதுக்கு வச்சிருக்கிற அபிப்பிராயம் என்னென்னா, உயிர்களை கொள்றது இல்லைண்டு. நல்லா தெளிவாக நினைச்சு கொள்ளுங்க, மரக்கறி சாப்பிட்றதும் உயிர்கொலை தான். ரொம்ப பெருமைப்படப்படாது. அப்படியே கீரையை முறிச்சு எடுத்து கொண்டு வச்சு பாருங்க, அது அப்படியே ஐம்புடனும் சோர்ந்து போய் இலைய தொங்க விடுதே, கொல்லாமலா தின்றே. அப்ப என்ன சொல்ற, அப்ப சைவமும் சாப்பிட வேணாமன்றியா? அது இன்னொரு தொடர் சொற்பில் அதுக்கு விளக்கம் சொல்லுவேன். இப்படி என்னா அது சொல்லி முடியாது, அது சொல்லுவேன். தாவரங்களுக்கு உணர்ச்சி உண்டு, அதுதான் அது ரொம்ப தெளிவாக அதை நாம உணர்ந்து கொள்ள வேணும்ன்றே கடவுள் ஒரு தாவரத்தை படைச்சா. நாம் அதை உணர்ந்து கொள்வதற்காகவே கடவுள் ஒரு தாவரம் படைச்சிருக்கிறார். அதுக்கு என்ன பெயர் என்றால் தொட்டா சுருங்கின்னு ஒரு பெயர். தொடுகை உணர்ச்சி தாவரத்துக்கு உண்டு என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக கடவுள் படைத்த ஒரு செடி. இப்படியே விரிச்சு கொண்டு நிற்கும் தலைமையில இப்படி தொட்டுட்டா அந்த காலத்து பெண்கள் போல உடனே சுருங்கி, இந்த கிண்டல் தானே உன்ன விட்டு போகாதுன்ற அம்மா யோசிக்கிறது புரியுது. அப்ப மரத்துக்கு ஒரு அறிவு, அதுக்கு தொடுகை உணர்ச்சி மட்டும்தான். இது போல வேற சில உயிர்களுக்கு ரெண்டு புலன் இருக்கு, இன்னும் சிலவற்றுக்கு மூன்று. இப்ப எறும்பு இருக்குது பாருங்க, எறும்புக்கு கண் கிடையாது. எறும்புக்கு கண் கிடையாது, அப்ப என்ன சீனி பொத்துக்குள்ள சரியா போகுதுன்னு நீங்க யோசிப்பீர்கள். வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு மூக்கு என்ற புலன் உண்டு. அந்த புலனால தேடி போய் அங்க பிடிச்சிடும். இதுல என்ன நுட்பம் பாருங்க, அறிவு புலனிலே இல்லை, ஆன்மாவிலே தான் உண்டு. புலன்கள் குறைய குறைய, அது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் சொல்கிறேன், புலன்கள் குறைய குறைய என்ன ஆகும் என்று கேட்டால் அந்த புலன்களுடைய சக்தி அதிகரிக்கும். நான் உங்களை சும்மா கேட்குறேன், இது நாள் வரைக்கும் பத்திரிகையில் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் என்று படிக்கிறீர்கள், கார் அடிச்சு தான் பஸ் அடிச்சு தான் படிக்கிறீர்கள். நீங்க படிச்ச அந்த லிஸ்ட்டை ஒரு தடவை மனதுக்குள்ள தொகுத்து பாருங்க, அதுல குருடன் அடிபட்டதுன்னு எத்தனை படிச்சிருக்கிறீங்க? உண்மையிலே காரில் அடிபடுறா ஆறு அடிபட வேணும், குருடன் தான் அடிபட வேணும். நீங்க இதனால வரப்பட்டு படித்த செய்தியில ஒரு குருடனை கார் அடித்தது எங்க படிச்சிருக்கிறீர்கள்? நல்ல தெளிவான கண் பார்வை உள்ளவன், கண்ணாடி போட்டவன் தான் போய் பஸ்ல அடிபடுறான். குருடன் அடிபட்டதா வரலாறு இல்லை. ஏன் தெரியுமோ, அவனுக்கு கண் என்ற உறுப்பு இல்லாதபடியால் மற்றைய உறுப்புகள் கூர்மையாக இருக்கும். இங்க பாருங்க, இந்த போத்துல இருக்கிற தண்ணியை நான் ஒரு டம் ரெண்டு டம்ளர்ல நிரப்புறேன், ஃபுல்லாயிரும். இதையே அஞ்சு டம்ளர்ல நிரப்பினா அறகுறையாத்தான் இருக்கும். ஆன்மாவினுடைய அறிவை சில புலன்கள்ல செலுத்துகிற பொழுது அந்த புலன்கள் கூர்மைப்படுகிறது. இப்ப எறும்புக்கு என்ன ஆயிட்டா, சீனி போதலுக்கு அது சரியான பாதை எப்படி வகுத்து போகுதுண்டா? அது ஒரு பல்கலைக்கழகத்திலும் படிக்க இல்லை, அதுக்கு அந்த உணர்ச்சி அதிகம் இருக்கிறபடியா நேரா சீனி போதலுக்குள்ள போயிருது. அப்ப மூன்று உறுப்பு இருந்தால் மூன்று அறிவு, நாலு உறுப்பு இருந்தால் நாலு அறிவு, ரொம்ப நீட்டி வளர்க்கப்படாது. இப்போ நமக்கு அறிவு கருவி எத்தனை இருக்கிறது என்று சொன்னேன், ஐந்து இருக்கிறது என்று சொன்னேன், மெய் வாய் கண் மூக்கு செவி. எவனுக்கும் ஆக கூடுதலா இருக்கக்கூடியது இந்த அஞ்சு தான். இப்ப நமக்கு எடுத்துக்கொள்வோம், நமக்கு இந்த உறுப்புகளிலே எத்தனை உறுப்பு இருக்கிறது என்றால் மெய் இருக்கிறது, வாய் கண் மூக்கு செவி, அஞ்சும் இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்பினாலே ஒவ்வொரு அறிவு வரும், அதுல வேற நுட்பம் இருக்கிறது. இப்போ காணுதல் என்பது கண்ணுக்குரியது என்று நாங்கள் நினைச்சு வச்சு கொண்டிருக்கிறோம், இல்லை, ஐம்புலனும் காணுகிறது. கண்ணாலே காண்பது காட்சி. இப்ப பாருங்க, மழை பெய்கிறது என்கிறேன், நான் கண்ணால கண்டேனா? கண்ணால கண்டேனா? மழையை காணவில்லை, சத்தம் எனக்கு சொல்லுகிறது மழை பெய்கிறது. இப்போ நான் மழை பெய்கிறதை எப்படி கண்டேன் என்றால் காதால் கண்டேன். உள்ளே வடை சுடுகிறார்கள், எப்படி தெரியுது என்றால் மூக்கால் கண்டுபிடித்தேன். நான் சொல்கிறது புரிகிறது அல்லவா? ஒவ்வொரு புலனும் ஒரு அறிவை நமக்கு பெற்றுத் தருகிற, எல்லா புலன்களும் காண்கின்றன.
அப்ப இந்த ஐந்து புலனாலே ஐந்து அறிவை பெறுகிறோம். கேட்டல் அறிவு, பார்த்தல் அறிவு, சுவைத்தல் அறிவு, மனத்தல் அறிவு, தொடுதல் அறிவு, ஐந்து அறிவு பெறுகிறோம். இப்போ நம்ம உடம்பிலே ஆக கூடுதலாக இருக்கிறது இந்த ஐந்து உறுப்பு தான். அப்ப நாம எத்தனை அறிவுடையவர்கள்? இப்ப நீங்க சொல்லுங்க, ஓர் அறிவு உறுப்பு இருந்தால் ஓர் அறிவுடையவன், ஈர் அறிவு உறுப்புடையவன் ஈர் அறிவுடையவன். நமக்கு மேக்சிமம் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஐந்து உறுப்பு இருக்கிறது. ஆகவே நாங்க எத்தனை அறிவுடைய ஆக்களா இருக்க வேணும்? ஒருத்தருக்கு சொல்ல மனம் வருது இல்லை, நாம அஞ்சறிவுடைய ஆக்களான்னு ஒரு ரோசம் வருது. உண்மையிலே நான் சொன்ன சட்டம் சரியாக இருந்தால் ஐந்து அறிவுறுப்பு இருக்கிற நாங்கள் ஐந்து அறிவுடையவர்கள் தான், மறந்து போகாது, ஐந்து அறிவுடைய தான். ஆனால் நாங்கள் எங்களை ஆறறிவு ஆறறிவு என்று சொல்லுகிறோம். அது என்ன ஆறாவது அறிவு? நான் சொல்கிறேன், அந்த அது அதை அதை புரிந்து கொள்ளுங்கள். ஐந்து அறிவு தான் நமக்கும், ஐந்து அறிவு தான். ஒரு மாட்டுக்கும் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஐந்தும் இருக்கிறது. நமக்கும் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஐந்தும் இருக்கிறது. மாட்டுக்கும் ஐந்து அறிவும் உண்டு, நமக்கும் ஐந்து அறிவும் உண்டு. அப்ப மாட்டுக்கும் ஜெயராஜுக்கும் என்ன வித்தியாசம்? பெருசா ஒரு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். ஒரு மாடு வந்து இதுல இருந்து திருக்குறள் சொல்லுமா? நான் தானே சொல்லுகிறேன். அப்ப ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அந்த வித்தியாசம் என்னவென்று கேட்டால், ஐந்து உறுப்பு தான் உண்டு. ஐந்து உறுப்புகள் தூள உறுப்புகள், நாம காட்சியா காணுகிற உறுப்புகள். இறைவன் ஒரு அற்புதம் படைத்திருக்கிறான், காட்சிக்கு அகப்படாத சூக்கும உறுப்புகளையும் நமக்குள்ளே படைத்திருக்கிறான். சூக்கமம் என்ற சொல்ல சமயத்தில் பயன்படுத்தி நாங்கள் அதை ஏதோ ரொம்ப ஏதோ பெரிய விஷயம் வச்சுட்டோம். அதாவது காட்சிக்கு உட்படாத சில பொருள்களும் உண்டு. ஐயா டிவி வந்த புதுசுல அம்மா மாதிரி என்ன செய்து நீங்க போய் டிவியை போய் ஆன் பண்ணுண்டா, சுவிட்சா அமைத்தினீங்க, ஓபன் ரெண்டா எழுப்பி போய் ஓபனிட்டு வந்தீர்கள். இப்போ பின்னுக்கு பின்னுக்கு டிவி வந்தோடனே ரிமோட் வந்து விட்டது. அம்மா மார் உடம்ப கிடம்ப அசைச்சிடப்படாண்டு, இல்லாட்டி அப்பா மாரின் ஏன்னா அம்மா மாதிரி தானே எல்லாரும் அசைச்சிடப்படாண்டு வெள்ளக்காரன் நமக்கு எடுக்கிறதுக்குண்டு புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான். இப்போ ரிமோட் வந்து விட்டது, நான் இங்கே இருந்து ரிமோட்டை அமைத்துறேன், டிவி ஆஃப் ஆயிருக்கு. முந்தி நான் போய் தொட்டு அமர்த்த வேண்டியிருந்தது, இப்போ நான் தொட்டு அமர்த்தலை, இங்கிருந்து ரிமோட் அமர்த்துகிறேன், டிவி ஆஃப் ஆகிறது. அப்ப என்ன நடந்தது இடையிலே? ஏதோ ஒரு செயல்பாடு நடந்ததா இல்லையா? முந்தி நான் தொட்டமர்த்திய வேலையை ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி செய்கிறது, அந்த சக்திக்குத்தான் சூக்கும சக்தி என்று பெயர். இப்படி சொன்னா தானே இப்படி அந்த சூக்குமம்னு சொல்லி வேற ஏதாவது சொன்னா எதுவும் பெரிய விஷயம் சொல்றான்னு நினைப்பீங்க. சாதாரண நடைமுறையில சூக்கும கருவிகள் பயன்படுத்துறோமா இல்லையா? இங்க இருந்து வெளிக்கிற பொழுது இங்க அமைத்தினோம்னு அங்க கார் ரெடியா ஸ்டார்ட் பண்ணி குறுக்குறதுன்னு இப்ப சூக்கும கருவிகள் எத்தனை வந்து விட்டது. இறைவன் ஒரு சூக்கும கருவியை நமக்குள்ளே படித்தான். உடம்பிலே வெளியே பொருத்திய கருவிகள் ஐந்து, மெய், வாய், கண், மூக்கு, செவி. மனம் என்கின்ற சூக்கும கருவி ஒன்று நமக்குள்ளே உண்டு, ஒரு உறுப்பாக உண்டு. ஆனால் அதுக்கு உறுப்பு இல்லை. என்ன உறுப்பாக உண்டு, உறுப்பு இல்லை? அதாவது அது ஒரு உறுப்பு தான், ஆனால் அதற்கு ஒரு சொலிடா அதில் கை வச்சு வைத்தியம் செய்ய முடியாது. அதுதான் டாக்டர்ஸுக்குள்ள பெரிய டாக்டர் ஆரண்டா மனோ வைத்தியம் தான். மற்றவன் உறுப்பை பார்த்து வைத்தியம் செய்வான், மனோ வைத்தியக்காரன் உணர்ந்து தான் செய்ய முடியும், அவன் பெரிய டாக்டர். இந்த மனம் என்கின்ற உறுப்பு இருக்கிறதே அது எங்கே இருக்கிறது என்பதே ஒரு பெரிய ஆராய்ச்சி. மனம் இருக்கிறன்றது ஒத்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். மனம் என்று ஒன்று இருக்கிறது. இப்ப கண் இதிலே இருக்கிறது, காது இதிலே இருக்கிறது, மூக்கு இதிலே இருக்கிறது சொல்லுகிறோம். மனம் எங்கே இருக்கிறது? எழுத்தாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள், மனதை பற்றி நிறைய எழுதுகிறோம். அவன் மனதை பாதித்தான், என் மனதிலேயே அவள் வந்து பதிந்தாள் என்றெல்லாம் சொல்லுறான். டே, மனதில் அவள் வந்து பதிகிறது இருக்கட்டும், முதல் மனம் எங்க பதிஞ்சிருக்கு சொல்லு. நல்ல காதலி மாதிரி இப்படி கேட்கவும், மனதில் நான் வந்து பதுகிறதுன்னு சொல்றியே, உங்க மனம் எங்க பதிஞ்சு கிடக்கு சொல்லு என்றால் அத்தனை பேருக்கு அதுவே தெரியல, மனம் எங்கே இருக்குன்னு தெரியவில்லை. பெரும்பான்மையினருடைய அபிப்பிராயம், இதயம் சார்ந்த பௌதிக்குள்ளேதான் மனம் என்ற உறுப்பு இருக்கிறதாக நினைக்கிறார். இதெல்லாம் ஒரு அனுமான பிரமாணம் தான். ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஏதாவது ஒரு பெருமுணர்ச்சி பாதிச்சு விட்டால் எனக்கு மனமே சரியில்லைன்னு எல்லாரையும் இங்கே தான் தடவுறான். எங்க இங்க எங்க ஊர்ல தான் இல்லை, எந்த ஊர்லையும், அமெரிக்காவிலையும் சரி, ரஷ்யாவிலையும் சரி, மனம் சரியில்லைன்றவன் இங்கே தான் தடவுறான். எனக்கு மனம் சரியில்லைன்னு முதுக யாராவது தடவுறது பார்த்துருக்குறீங்களோ? அப்ப நம்ம அறியாமல் இந்த இடத்துல அது ஏதோ ஒரு உணர்ச்சி தொடர்பு நடக்கிறது, தொழில் நடக்கிறது என்பது தெரிகிறதா இல்லையா? அது அது ஒரு உறுப்பா இங்க வச்சிருக்கிறோம். ஆகவே மனம் என்ற பகுதி இங்கே இருக்கிறது. இந்த மனதினுடைய வேலை என்னவென்று கேட்டால், ஆராய்ந்து உண்மைகளை சொல்வது. லொஜிக் என்று சொல்கிறோமே, ஒரு தர்க்க அறிவை நமக்கு மனம்தான் கொடுக்கிறது. இந்த மன அறிவு எவனுக்கு வேலை செய்கிறதோ அவன் தான் மனிதன். இதை முதல் புரிந்து கொள்.
அதனாலே தான் மனம் வேலை செய்வதால் மனதன் என்று வரவேண்டிய பெயர் மனிதன் என்று தெரிந்தது. அவன் நல்லா தெரியவன், எல்லாரும் தங்களை மனிதர் என்று சொல்கிற உரிமையோடு நாம் இல்லை. மனம் எவனுக்கு வேலை செய்கிறதோ அவன்தான் மனிதன். பல பேருக்கு ரொம்ப வயசானாலும் அது வேலை செய்ய தொடங்குவதில்லை. நான் ஒன்று சொல்கிறேன், நான் இது நான் பகடிக்கு பகடியாகவும் சொல்கிறேன், சீரியஸுக்கு சீரியஸாகவும் சொல்கிறேன். இது என்ன பிரச்சனைடா, பகடியாக்குன்னா சீரியஸே இல்லை என்று நினைச்சுறார். சீரியஸாக இப்படி வந்து சொல்லும். மனம் என்கின்ற ஒரு உறுப்பு பிறக்கிற பொழுதே, மனிதனாக பிறக்கிற பொழுதே வருவதில்லை, அது பின்தான் வேலை செய்ய தொடங்குறது. தமிழ் இலக்கணக்காரன் அதுக்கு ரொம்ப நுட்பம் பாடினான். மாவும் மாக்களும் ஐந்தறிவினவே மக்கள் தானே ஆறறிவுடைய என்று ஒரு சூத்திரம் படைக்கிறான். அது என்ன மாவும் மாக்களும் ஐந்தறிவினவே என்று கேட்டா, விலங்குகளும் மனிதன் போல தோற்றத்தில் இருக்கிற சில பேரும் அஞ்சறிவோடு தான் இருக்கிறான். அதனால ஒரு நுட்பம் சொல்லுகிறேன் பாருங்கள். மனிதனை உயர்திணை என்று பிரிக்கிறோம், விலங்குகளை அகர்ணை என்று பிரிக்கிறோம். உயர்திணையை சொல்லுகிற பொழுது உயர்திணை சொற்கள் பயன்படுத்த வேண்டும், அகர்ணை சொல்லுகிற பொழுது அயர்திணை சொற்கள் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு தமிழ் தெரியும், நான் உங்களுக்கு படிப்பிக்க வரையில்லை. இப்போ ஒரு மனிதன் வந்தான் அப்படித்தானே சொல்லுகிறோம். ஒரு மனிதன் உண்டான், மனிதன் இருந்தான், மனிதன் அழுதான், இப்படித்தான் சொல்ல வேணும். மனிதன் வந்தது என்று சொன்னா என்னாச்சுது? தமிழ் பிள்ளை இப்ப அப்படியும் எழுதலாம், ஒன்றும் தப்பில்லை. மனிதன் வந்தது என்று சொல்லப்படாது, அகிரிணை முடிவு. மனிதனுக்கு அந்த அகிரிணை முடிவு கொடுக்கப்படாது, வந்தான் என்று சொல்ல வேண்டும். எனக்கு ஐந்து பிள்ளைகள் உண்டு என்று எழுதுகிறார்கள் என்றா, அது அஞ்சும் அஞ்சு ஆட்டுக்குட்டின்னு அர்த்தம். எனக்கு ஐந்து குழந்தைகள் உள்ளனர், அந்த உயர்திணை முடிவு இப்ப சொல்றதே இல்லை. அகிரிணை முடிவு சொல்றது வந்துட்டு, இது உண்டு ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம் என்றும் சொல்கிறார்கள். அது வேற ஆராய்ச்சி, அதை விட்டுருவோம். இப்போ நம் தமிழ் இலக்கணத்தில் என்ன நுட்பம் பண்ணியிருக்கிறார்கள், ஒரு பிள்ளை பிறக்கிறது, அது மனித பிள்ளை தான். அந்த பிள்ளையை சொல்லுகிற பொழுது நாங்கள் எப்படி சுட்டுகிறோம்? ஒரு பிள்ளை பிறந்தது என்று அகிர்மையில தான் சொல்லுகிறோம். பிள்ளை அழுதது, பிள்ளை விழுந்தது, பிள்ளை நின்றது என்றுதான் சொல்லுகிறோம். ஏன் சொல்லுகிறோம் என்றால், மனம் வேலை செய்வதற்கு முதல் அது பிள்ளையாக பிறந்தாலும் அது அகிர்மை தான். இலக்கணக்காரன் அது தெரிஞ்சு மொழியில அந்த நுட்பம் வச்சிருக்கிறான் பாருங்க. பிறகு பிறகு அவன் வளர்ந்து அறிவு பெற்று மனம் இயங்க தொடங்கினோடே தான் அவன் மனிதன், விழுந்தான் இருந்தான் என்று. அதற்கு பிறகுதான் அவனுக்கு உயர்திணை வரும். ஆகவே மனிதன் என்பவன் மனம் இயங்குகிற ஒரு ஜீவராசி. அந்த ஜீவராசிக்கு என்ன தகுதி வருகிறது என்றால், ரெண்டு, மனம் இயங்குறவனுக்கு ரெண்டு தகுதி வரும். ஒன்று, அவன் சிரிப்பான், அடுத்தது பேசுவான். வேற எந்த ஜீவராசிக்கும் இந்த ரெண்டு தகுதிகளும் இல்லை. பேசுகிற தகுதி மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு தகுதி. ஏனென்றால் அவனுடைய மனம் என்கின்ற சூக்கும உறுப்பு வேலை செய்கிறபடியால் தர்க்க அறிவு வருகிறது. தர்க்க அறிவு வந்தோடனே அறிவிலே ஆராய்ச்சி வருகிறது. ஆராய்ச்சி வந்தவுடனே அதை பகிராமல் அவனால் இருக்க முடியவில்லை. ஒரு மொழியை அவன் உண்டாக்கி கொண்டு